हलो फ्रेंड्स वेलकम टू श्रीनिधि किचन उोली भारति इनके मप ऊतीपा एड़कल इंपर और उड़े ना वर का पाती ना वो मूड़ मटर सर ना का नाला परप ना मुला ना वर का ना वो और मूड़ मटर इत व कुटी कुटी अरते नम्बर वो नईसा अरे पाल पिंजकल सर इतक वो चटनी पातीना पुदीना चटनी अरेक इलाटीना मल तल मल चटनी अरेकलांगे वाणा सेल कुछ से नम कार चटनी एदावेद ऐसे मामा को वह तेपाल आगा वो नाले पेपर चटनी वो कंपा अरे आगण पाती चटनी एदचकल परप ना मुतीदेंगे सर वांग नम्ब अरेकल पांग ना वो अरे पाल वे पांग ना तिका पाती ना तिका सर अवान सकते वचर इत व नूर ग्राम सकते वचर युक्त कार पाती पांग तक वो मिक्स ना अड़ती पर वो नालु वंगय कट पड़ी वचर मूणु पच मिग कुछ करगापल वो नम्बर नईसा अरे अरे नम्बर मिगा तूल वे मिगाई वे आना कुछ मिगाई कुछ मिगा तूम सूपर टेस्ट मोदे उ ना इतर अरे ना पटरक नानु तक मारे वर्ग मारेटर नानु सर इम अचरल सकेंटें रेडे रे पाले नानु फर्स्ट पाल से पाल तिका सर अत पाती ना वो मिक्स जार और अंजु तक वचर इत व अरेचिकल ना नईसा अरेकूड़ा उन्नक रेडा मुकावासी अरेकन नईसा अरेचा रोम कूल मारे टेस्ट नल्क रेडा मुकावासी अरेचिंग ना अरेटे वह काटे पांग इपड़ी अरेकन सर उन्दा अरेकन इलाटी कूल मार ना पांग कड़ा एन वे तालिक सीरक कड़गु कड़पु उपटर एल ना पुरी ना पुरी पावल वो रेडी आल को विडा सर सूडान नम्बर इलाकल इतकूर पाती सुड़ो इलाटी पांग नम्बर वंगयटर वंगयम ना वनगटो अब नम्बर पुण मिगूल कुछ पटक ना मिगूल पड़ा कुछ पटकल इंपा पाल वो ना रेडी आमको ऐलका पड़ी एना पेटकल पाती कुछ विटादा कुछ विटिंग तनिया पड़ा करेक्टान देवान उपटा उपर कल कल की वंगय वनगे नम अरे अभी कुछ मिगा तूल सूपर तक इप्ली नल्के रोम नईसा अरे ना कुछ परिये वंगयम पटीना टेस्ट किगा तूल पांग ना वो और स्पून पटर ऐसा पच मिग वो रेटर और स्पून पटर अवला ना पदच आपत् सूपर सेम टेस्ट ना कुटो रेडी आच्ची इं मल तलेम तक वो सापा टेस्ट से पांग ना वो पचरी रे टम्लर पुलंगरसी और टम्लर आपत् आटी वे नान इत दोसक
எங்கிட்ட வந்து ஆப்பக்கல் இல்லாதனால நான் வந்து தோசைக்கல்லே ஊற்றி எடுத்துருவேங்க நான். சரிங்களா, இங்கே பாருங்கள் லைட்டாக எண்ணெய் விட்டுடுவோம். எண்ணெய் விட்டு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். இது வந்து நல்லா வேகட்டும். பாருங்கள் எப்படி வந்திருக்குதுன்னு பாருங்களேன். பாருங்க சூப்பராக வந்துடுங்க. நான் இதுக்கு வந்து சோடாவை போட மாட்டேன். பழைய சாப்பாடு போட்டு ஆட்டுவாங்க, அது ஆட்ட மாட்டேன். எதுவுமே அதெல்லாம் போட மாட்டேங்க. இங்கே பாருங்கள் சூப்பராக வருங்க. இன்னும் நூற்றை ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். நான் மாவு வந்து இது எதுவுமே நம்ம ஆட்டுற விதத்தில் தான் இருக்குதுங்க. ரெண்டே ரெண்டு டம்ளர் பச்சரிசி, ஒரு டம்ளர் புளிக்கலரிசி, அவ்வளோதாங்க. கொஞ்சோண்டு வெந்தயம், வெந்தயம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 வெந்தயம் போட்டிருப்பேன். சரிங்களா, இது சென்டரில் வந்து மாவு ஊற்றுறது வந்து புஷ்ஷுன்னு வர்றதுக்காக மாவு ஊற்றுறதுங்க சென்டரில். இது கொஞ்சோண்டு லைட்டாக எண்ணெய் விட்டுரும். நான் சோடா உப்பெல்லாம் என்னுடைய சமையல்லே பார்த்தீங்கன்னா அதிகமாக சோடா உப்பெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேங்க. ஏதோ ஒரு நேரம் வேணால் கொஞ்சமாக போடுவேன் நான். சோடா உப்பு அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன், நம்ம தானே சாப்பிட்றோம். அதனால் பார்த்தீங்கன்னா உடம்பு கெடுதல் இல்லாத தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். இங்கே பாருங்கள் இந்த இது போதும். இந்த தக்காளியெல்லாம் சேர்த்து சாப்பிடணுங்க, அப்போ தாங்க டேஸ்ட்டு கிடைக்கும். பாருங்கள் தோசை, இன்னொரு தோசையும் எடுத்தாச்சு. சாரி ஆப்பங்க, அதுவும் எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள் அடிசனம் முருகலாக வருது பாருங்கள், சூப்பராக வருங்க. எப்போவுமே இப்படி தாங்க ஆப்பை ஊற்றினோம்னா ஆப்பக்கல்லே வேணுங்கிறது கிடையாது. பாருங்க நல்லா அடிசனம் சாஃப்டாக மெது மெதுன்னு இருக்குங்க. சென்டரில் அமுத்துனீங்கன்னா மெது மெதுன்னு போகுங்க தோசை. சாரி ஆப்பங்க, தோசையுமே வருதுங்க ஆப்பம். நம்ம இந்த தேங்காய் பால் விட்டு இப்படி மேலால் ஊற்றி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க. இப்படி மேலால் ஊற்றி சாப்பிட்ணுங்க, அப்படி அட்டகாசமாக இருக்கும் பாருங்களேன். டேஸ்ட்டு, இனிப்பு, காரம், இதுக்கு வந்து காரம் கரெக்டாக இருக்குது, இதுக்கு வந்து தேங்காய் பால் இனிப்பு சூப்பராக இருக்குது. அப்படி சாப்பிட்டோம்னா இப்படி அழுங்காமல் வரும் பாருங்க. இங்கே பாருங்க சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு நம்ம சாப்பிட்றது. பாருங்கள் சூப்பராக இருக்குதுங்க டேஸ்ட்டு, எல்லாமே நல்லா இருக்குது. சட்னி இதுக்கும் பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குங்க. காரத்துக்குமே இது வந்து வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து சாப்பிடுங்க, அப்போ தாங்க நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு கிடைக்கும். இந்த அரிசி மாவு அளவு வேணுன்னா உங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நான் அதை அளவு பார்த்துக்காங்க. ஆரோக்கியமான உணவு சமைங்க, ஆரோக்கியமாக சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. குழந்தைகளுக்கு லீவில் அவங்களுக்கு பிடிச்சா செஞ்சு கொடுங்க. தேங்க்யூ.